ஐந்தாம் ஞாயிறு யோபு நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். பழைய ஏற்பாட்டு நூல்களில் யோபு என்ற ஞான நூல் நல்லவர்கள் ஏன் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கு அனுபவ ரீதியாக பதில் தரும் நூல். இதிலிருந்து முதல் வாசகம் அமைந்திருப்பது சால சிறந்தது. யோபு என்ற மனிதர் நேர்மையான யோபு நூல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கடவுளுக்கு அஞ்சி நீதி நியாயங்களை கடைபிடித்து தீமையானவற்றை விளக்கி வாழ்ந்த மனிதர் அவர். யோபு முதலாம் அதிகாரம் 7:10 இதை கண்ட சாத்தான் பொறாமை என்னும் நோயால் பீடிக்கப்பட்டு ஆண்டவரிடம் யோபுவை சோதிக்க அனுமதி பெறுகிறான். சாத்தான் தன் விளையாட்டை ஆரம்பிக்க யோபு முதலாம் அதிகாரம் 13, 2:10 நீதிமான் யோபு தன் மக்களை இழந்தார். யோபு முதலாம் அதிகாரம் 13:16 சொத்து சுகத்தை இழந்தார். யோபு முதலாம் அதிகாரம் 16:17 உடல் நலத்தையும் கூட இழந்தார். இச்சூழ்நிலையில்தான் பழைய ஏற்பாட்டில் புரிதலின் படி துன்பத்துக்கு காரணம் யோபு செய்த பாவமே என்று அவரது நண்பர்கள் எலிப்பாசு, பில்தாத்து மற்றும் சோப்பார் எடுத்து கூறினர். ஒவ்வொருவராக தங்களது கருத்துக்களை எடுத்து கூற யோபு, தன் குற்றம் எதுவும் செய்யவில்லை, நீங்கள்தான் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று பதில் மொழி கூறுகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம், என் இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே, உனதாக அழைக்கின்றதே, உனதாக அழைக்கின்றதே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். திருமுகத்திலிருந்து இன்றைய இரண்டாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம் பழமை வாய்ந்த கொரிந்து நகரில் கிறிஸ்துவை அறிவித்தது. அங்கு திருச்சபையை ஏற்படுத்தியதன் தூய பவுலுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. யூத சட்டத்தின்படி கோவில் வேலைகள் செய்வோர் கோயில் வருமானத்திலிருந்தே உணவு பெறுவார். பலி பொருட்களில் பங்கு பெறுபவர் ஆனால் மற்ற திருத்தூதர்களைப் போல் அல்லாமல் எல்லோரையும் கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் பெருமையே எனக்கு ஊதியம் என்று எடுத்துரைக்கின்றார் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம். உள்ள கதவை திறந்து வைத்து முந்தன் குரலை கேட்கின்றேன், உனது இனிய மொழியும் எனிலே நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கின்றேன், உனது இனிய மொழியும் எனிலே நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உன் வழி தொடரவே தயக்கமோ
அன்பே இறைவா அருளை பொழிவாயே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். செய்தியிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் கலிலேய பணி ஒரு மக்கள் மைய பணி. இந்த பணியில் குணமளித்தலும் போதித்தலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. மார்க்கு நற்செய்தி 3:13-15 எல்லா இடங்களிலும் பணி செய்ய வேண்டும் என்பது தந்தையின் திருவுளம். மார்க்கு நற்செய்தி 3:38. ஆனால் கப்பர்நோகுமில் பணி செய்த இயேசுவுக்கு ஒரு பெரிய இடர்பாடு வருகிறது. அதாவது அங்கேயே தங்கி தன் பணியை செய்ய குறுகிய எல்லைக்குள்ளேயே முடங்கி கிடக்க சோதனை வருகிறது. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தந்தையின் திருவுளத்தை தேர்ந்து தெளிக்கின்றார், செயல்படுத்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம்.